வணக்கம், நான் உங்கள் ராணி பேசுகிறேங்க. இன்றைக்கி பட்டியாலா பேண்ட்டை எப்படி கட் பண்ணுறதுங்கிறது சொல்கிறேங்க. முதல்ல பேப்பர் கட்டிங் போட்டுருங்க. பேப்பர் கட்டிங்க்கு என்ன எப்படின்னா, இது வந்து லென்த்துன்னு வச்சுக்கோங்க, உயரம். இந்த உயரத்தில் நான் பேலன்ஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு எவ்வளோ உயரம் தேவையோ அவ்வளோ உயரம் வச்சுருக்கேன். காலுக்கு சுற்றளவு பார்க்கணும். இப்போ இதையே அப்படியே நம்ம அடிக்க முடியாது, பட்டியாலாவுக்கு நிறைய கிளாத் வேணும். பாருங்கள், இப்போ இந்த நம்ம மேலே எக்ஸ்ட்ரா இருந்ததை கட் பண்ணதை இது கூட வச்சு ஜாயிண்ட் அடிச்சுக்கணும். இது கூட வச்சு ஜாயிண்ட் அடிக்கும்போது நமக்கு எக்ஸ்ட்ரா அகலம் கிடைக்கும். இப்போ காலுக்கு வந்து கீழே நீங்கள் வந்து பட்டியாலா அந்த பட்டி வச்சு கீழே ஃப்ளீட் பிடிச்சி மடித்து அடிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் காலுக்கு அகலமாக எடுக்கணும். கீழே எவ்வளோ அகலம் வேணுமோ, எவ்வளோ ஃப்ளீட் உங்களுக்கு தேவை கீழே வச்சு வைக்கிறோமோ அந்தளவுக்கு நல்லா அகலமாக எடுத்துக்கலாம். இல்லை கம்மியாக இருந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா இந்த அளவுக்கு எடுத்தால் போதும். கீழே நம்ம ஆர்டினரி பேண்ட்டு மாதிரி அடிக்கிற மாதிரி இருந்தால் இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இல்லை கீழேயும் நாங்கள் ஃப்ளீட் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா பெருசாக கீழேயும் எடுக்கணும். இங்கே இந்த ஜாயிண்ட் அடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த ஓரத்தில் சீட் அளவு போட்டுக்கணும், 10 இன்ச்சுக்கு சீட் அளவு. இப்போ இங்கே போட்டிருக்க மார்க்கும் அதையும் நம்ம ஜாயின் பண்ணணும். இது நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஜாயிண்ட் அடிச்சுட்டு தான் துணியில் மார்க் போடணும். இதை கட் பண்ணிடணும். இதுதான் இப்போ நம்ம மேலே இடுப்பு பட்டிக்கு வைக்கணும். கட் பண்ணிட்டு பட்டியாலாவுக்கு ஒரு 3 மீட்ரு ஆகுது இருந்தால் தாங்க பட்டியாலா தைக்க முடியும். அதுக்கு கம்மின்னா பட்டியாலா தைக்க முடியாது. இப்போ இதை கட் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த இடத்துல வச்சுக்கணும், ஜாயின் அடிக்கணும். இப்போ நமக்கு இங்கேயும் அகலம் எக்ஸ்ட்ரா இருக்குது, இங்கேயும் அகலம் எக்ஸ்ட்ரா இருக்கு. பாருங்கள், இப்படி அடிக்கும் போது தான் பட்டியாலா நமக்கு கிடைக்கும். ஆர்டினரி பேண்ட் அடிக்கிற மாதிரி வச்சிங்கன்னா ஜாயின் அடிக்காமல் சாதா பேண்ட் மாதிரி தான் இருக்கும். இங்கே நிறைய ஃப்ளீட் வரணும் நமக்கு. இப்போ இந்த சைடு கீழே வெட்டணும் இல்லைங்களா, இந்த 4 பீஸ் இருக்குது பார்த்தீங்களா. இதை இடுப்பு பட்டிக்கு நமக்கு எத்தனை இன்ச்சுக்கு வேணுமோ பார்த்து நேர் படிக்கோங்க. நான் இடுப்பு பட்டிக்கு இந்த 4 ஜாயிண்ட் அடிச்சுக்கணும். இப்போ இது வந்து நான் பிடிச்சு வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. கால் தெரியுதுங்களா, இப்போ உங்களுக்கு கீழேயும் நம்ம இங்கே ஃப்ளீட் பிடிக்கணும், காலுக்கு இங்கேயும் ஃப்ளீட் பிடிக்கணும். கீழே காலுக்கு நீங்கள் ஃப்ளீட் பிடிச்சிங்கன்னா அதுக்கு ஃப்ளீட்டை பிடிச்சிட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு துணி வச்சு தான் கீழே பட்டி மடிக்கணும். எக்ஸ்ட்ராவாக தனியாக ஒரு 3 இன்ச்சுக்கு துணி எடுத்து கட் பண்ணி உள் பக்கம் வச்சு அடித்து மேலே ஃபோல்ட் பண்ணணும். பாருங்கள், எல்லா பீஸ் வச்சுருக்கேன். நான் எப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். இங்கேருந்து இந்த பேப்பர் வரைக்கும் அகலம் நமக்கு ஒரே துணியாக அந்த அளவுக்கு அகலம் கிடைக்காது. இல்லை நீங்கள் ஒரே துணியாக கிடச்சதுனாலும் ஓகே தான். இந்த அகலம், இது உயரம். இது பாருங்கள், கால் பட்டிக்கு நான் தனியாக செப்பரேட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தனியாக தான் வெட்டி அடிக்கணும். காலுக்கு ஃப்ளீட் பிடிக்கிற மாதிரி இருந்தால், ஃப்ளீட் பிடிக்காத மாதிரி இருந்தால் நம்ம ஆர்டினரி பேண்ட் மாதிரி 2 இன்ச்சு உயரத்தில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த பக்க காலுக்கு இது வந்து மேலே இடுப்போட அகலம். இந்த 4 பிட்டியும் நான் ஜாயின் போட்டு வச்சுருக்கேன். இடுப்போட அகலம், இது உயரம். மேலே பட்டி மடிச்சுக்கணும். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் நம்ம ஃப்ளீட் பிடிக்கணும். இது வரைக்கும் தான் இருக்குது பாருங்கள். இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் ஃபுல்லும் நம்ம ஃப்ளீட் பிடிக்கணும். நீங்கள் ஃப்ளீட் பிடிக்கும்போது என்ன செய்யணும்னா, இந்த ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜாயிண்ட் பக்கம் இந்த ஃப்ளீட்டு இந்த ஜாயிண்டை பார்த்த மாதிரி இருக்கணும். இந்த சைடு வரும்போது இந்த பக்கம் பார்த்த மாதிரி வரணும். உள்டாவாக வைக்கணும் ஃப்ளீட்டு. அது நான் துணியில் தைக்கும்போது எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன்.
டீட்டெயிலாக காட்டுறேன். இதுதான் பேப்பர் கட்டிங்கே, நான் துணியில் கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். இதுதான் இப்போ நான் எடுத்துருக்கிறோட துணியோட அளவு. அகலம் பாருங்கள், நம்ம இந்த இதோட அகலம் 40 + 45, 40 + 5 இன்ச் சேர்த்து 45 எடுத்திருக்கேன். இது நம்ம எந்த அளவுக்கு துணி எடுக்கிறோமோ எக்ஸ்ட்ரா அதுதான் நமக்கு ஃப்ளீட் நல்லா கோலாக வரும் பட்டியளவுக்கு. கீழத்தோட அகலம் வந்து நம்மளாக வைக்கிறது தான். இங்கே கீழே பஃப் பிடிக்கிறதா இருந்தால் நீங்கள் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் இப்போ வெட்டுற பேண்டுக்கு கீழே அவங்க ஃப்ளீட் வேண்டான்ட்டாங்க, மேலே மட்டும் வைங்கன்னு சொல்லியிருக்காங்க. கீழே நான் வேறு ஒரு பேண்ட் உங்களுக்கு அடித்து காட்டுறேன் அந்த மாடலுக்கு. இது உயரம், இங்கேருந்து உயரம். இது சீட் அளவு, இங்கேருந்து இது சீட் அளவு. இது இந்த இந்த இடத்துல ஒரு கோடு வருது பாருங்கள். இதுதான் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஜாயின்ட் பண்ண கிளாத்து. பட்டியாலா பேண்ட் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஜாயிண்ட் வரும், அப்போ தான் பட்டியாலா நல்லா கோலாக இருக்கிற மாதிரி வரும். இது வந்து இடுப்பு பட்டி, இடுப்பு பட்டியோட அகலம். இது உயரம் பாருங்கள், இது அகலம். இடுப்பு பட்டியோட அகலம் வந்து 30 + 32. இதை விட நம்ம இதில் 10 இன்ச் 13 இன்ச் சேர்த்துருக்கோம் ஃப்ளீட் வைக்க, புரியுதுங்களா? இது உயரம். இது வந்து கால் பட்டிக்கு. நான் சொன்ன மாதிரி கீழே நீங்கள் ஃப்ளீட் பிடிக்கிறதா இருந்தால் 3 இன்ச் அகலத்துக்கு எவ்வளோ நீளம் நமக்கு காலுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கணும். அதையும் எழுதியிருக்கேன், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ அடிக்கிற பேண்ட் வந்து கீழே அவங்க ஃப்ளீட் வேணான்ட்டாங்க, அதனால் ஆர்டினரி பேண்ட் மாதிரி தான் கட் பண்ண போகிறேன்.